மார்கழி வைபவம் இணைந்து வழங்குபவர்கள் யுவா 2.0 எஜுகேஷன் இஸ் எ செலிப்ரேஷன். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை செக் செய்யுங்கள். மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவம்பாவையின் 16வது பாட்டு முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் என தொடங்கும் பாடல். மழையின் அருமை நீரை பார்த்தவுடன் தெரியும். ஊருணி நீர் நிறைய நிறைந்திருக்கு என்றால் என்ன அர்த்தம்? மழைதான் காரணம். இந்த மழைதான் காரணம் என்பது அந்த மழை தன்மையை உடையவன் உமையுடன் இருக்கும் சிவபிரான் அவனது பேரருளால் தான் என்ற ஒரு பரந்த நோக்கத்தில் நீராட வந்த பெண்கள் பார்க்கிறார்கள். மழை பொழிய கண்டுதானே சுனை நிரம்புகின்றன. இத்தகைய ஒரு தத்துவத்தின் பின்னணியில் அவர்கள் உமையம்மை மழை சம்பந்தப்பட்ட அனைத்துமே உமையம்மளுக்கு பொருந்துமாறு பார்க்கிறார்கள். இந்த திருப்பாடலில் உமையவளை உடையாள் என்கிறார்கள், எம்மை உடையாள் என்கிறார்கள், எம்பிராட்டி என்றும் கூப்பிடுகிறார்கள், தவிர நந்தம்மையாள் உடையாய் என்கிறார்கள், அவள் என்கிறார்கள். அதாவது 5 முறை அவளை இப்படி விழித்து உமையவள் கொண்டிருக்கும் 5 வகை சக்திகளை அந்த சக்திகளின் மூலம் அமைந்து அவள் நமக்கு அருள் புரிவதை குறிப்பிடுகிறார்கள். மழை முதலில் வெண்மேகமாய் உலவிக் கொண்டிருக்கும். அந்த வெண்மேகமாய் உலவிக் கொண்டிருக்கும் மேகங்கள் பின்னால் கடலுக்குள் நுழைந்து கடலில் இருக்கும் நீரை எடுத்து முகர்ந்து மேலே திரும்ப வந்து கருமேகமாய் பரிணமிக்கும். கருமேகமாய் பரிணமிக்கும் போது பின்னால் மழை வரும் அறிகுறியாக வானவில் தோன்றும். அப்போ இத்தகைய அடையாளங்கள் வருவதை அவர்கள் உமையவளுக்கு ஒப்பிடுகிறார்கள். உமையவள் கருத்த நிறமுடையவள். அந்த கருத்த நிறமுடையவாததால் கருமேகம் சூழ்கிறது என்று கூற வருகிறார்கள். அவளுடைய புருவங்களை வானவில்லுக்கு ஒப்பிடுகிறார்கள். இத்தகைய பல தன்மைகளை தனக்குள் கொண்டிருக்கும் உமையவள் சிவபிரானின் கருணை வெள்ளத்தோடு சேர்ந்து நமக்கு அருள் புரிய வந்திருக்கிறார்கள்.
சுனையில் நீராடும் நாம் இத்தகைய இயற்கை சூழலில் இந்த தண்ணீரை பார்த்து மழைதானே காரணம் என்று அறியும் காலத்தில் இத்தகைய மழைக்கு தன்மையான ஆதிசிவனான ஆதியும் அந்தமும் எல்லா அருள் ஜோதியான இறைவனின் கருணையை எண்ணி அவனது புகழ் பாடி அவன் அருளாலே மழையே எங்களுக்கு நீ கருமேகங்களை நிறைய கொணர்ந்து மழையாய் பொழிவாயாக என்று மழையை வேண்டி நிற்கின்றனர். அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன் என்ற அடியில் காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதியில் இறைவன் அருளை பற்றி கூறுகிறாள். அதே நேரம் ஆண்டாள் தனது திருப்பாவையில் ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் என்று இருக்கும் நீர் அனைத்தையும் முகர்ந்து மக்கள் நலனுக்காக வருஷித்து விடு என்ற அடிகளின் மூலமும் நாம் ஒப்புமையை நோக்கிக் கொள்ளலாம்.